கோபி ஈஸ்வரி கிட்ட ஏன் டல்லா இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. காலையில எந்திரிச்சிருந்து ஒரு காஃபி கூட குடிக்கலன்னு சொல்லி ஈஸ்வரி சொல்றாங்க. எழில் படத்தோட கதையை டைரக்டர் ஓகே சொல்லிடுறாங்க. எழிலும் பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராதிகாவும் அவங்க அம்மாவும் கோபி கிட்ட உங்க அம்மா அடிக்கடி குழந்தை வேணாம்னு சொல்றது சரியில்லை, இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ராதிகா கோபி கிட்ட உங்க அம்மா இங்கிருந்து கிளம்புறக்கு என்ன வழியோ அதை பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கோபி எங்க அம்மாவை நான் தான் கூப்பிட்டு வந்தேன், நான் எப்படி வெளியில் போக சொல்றது, நானே அவங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க.